ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபோனை வச்சு நம்ம வ்ளாக் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரைபாட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆன்லைனில். அது இன்றைக்கி வந்துருச்சு. அதை ஓப்பன் பண்ணி அன்பாக்சிங் உள்ளே என்னென்ன இருக்குது, எப்படி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். நமக்கு ஃபோனை வச்சுட்டு வ்ளாக் பண்ணுறதுக்கு, பைக்கில் போகும்போது, வெளியில் சாப்பிட போகும்போது, நம்ம யூடியூப்புக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். அதனால் அதை வாங்கினேன். இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, பாக்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ள ட்ரைபாடு இந்த மாதிரி ஒரு கருப்பு கலரில் க்யூட்டாக ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. வெளியில் என்னென்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் மாடல் HTR 34 அப்படிங்கக்கூடிய ட்ரைபாடு இந்த இதை மாதிரி தான் இருக்கும். உள்ள பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு கிம்பல் மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு. இது வந்து 26 சென்டிமீட்டர் மினிமம் ஹைட்டு, 26 சென்டிமீட்டர் இருக்கும் கையில் வச்சிருக்கிறதுக்கு. அப்புறம் மேக்ஸிமம் சென்டிமீட்டர் நம்ம முன்னால் ஸ்டாண்டு மாதிரி நிப்பாட்டிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து 65 சென்டிமீட்டர் ஹைட் வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிடும். இதை நம்ம வந்து செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே இதில் எம்ஆர்பி என்ன போட்டிருக்குன்னா, 1699 ரூபா எம்ஆர்பி போட்டிருக்காங்க. ஆனால் இதை நான் ஆன்லைனில் 998 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு வாங்கினேன். நல்லாவே வெயிட்டாக இருக்குது. உள்ள அவ்வளோதான், ஒரே ஒரு கவரில் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஒன்று கீழே விழுந்துருச்சு, என்னென்னு பார்க்கலாம். இதில் எனக்கு பிடிச்சதே இந்த விஷயந்தான். இங்கே பாருங்கள், ரிமோட்டு, இங்கே பாருங்கள், ட்ரைபேட் மாதிரி இருக்குது. அந்த ரிமோட்டை இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா, அப்படி நம்ம ஃபோன் கூட ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா, இதை ப்ரெஸ் பண்ணால் வீடியோ ஆன் ஆயிரும், அதை இன்னொருக்க ப்ரெஸ் பண்ணால் வீடியோ ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி தான் ஃபோட்டோ செல்ஃபி எடுக்கிறதுக்கு நம்ம ஃபோன் இங்கேருந்து முன்னாடி வயரில் வரும், இப்போ வயர்லெஸ்ஸாக வருது. வேறு ஒரு இடத்துல ட்ரைபாட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ரிமோட்டை நம்ம கையில் வச்சுக்கிட்டு ஃபோனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இதில் பாருங்க, இது வந்து ஆக்சுவலாக இது வந்து ஃபோனுக்கு, இந்த செக்ஷன் வந்து ஃபோனுக்கு இப்படி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஃபோனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இதில் ஃபோனை மாட்டிக்கலாம். இது வேண்டாம்னா இதை நம்ம இப்படி 360 டிகிரினாலும் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், இப்படி எந்த சைடுனாலும் ஃபோனை ரொட்டேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இது வேண்டாம், கேமரா ஏதாவது செட் பண்ண போகிறோம்னா, இதை அப்படி மடக்கி வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூவில் கேமராவை கனெக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம ட்ரைபேடு கிம்பல் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்கும். இப்போ இதில் நம்ம டிஜிட்டல் கேமரா, பெரிய கேமராவை யூஸ் பண்ணி இதை நம்ம ஃபங்க்ஷனுக்கு அது மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கோம்னா, இந்த ஃபோனோட ஸ்டாண்டை மடக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து இந்த கேமராவை அங்கங்கே ஆடாமல் திருப்புறதுக்கு இப்படி பிடிச்சிட்டு, இந்த இவங்க ஃபோட்டோகிராஃபர் ஸ்டாண்ட்லலாம் இப்படி பிடிச்சி திருப்புறதுக்கு ஒரு கைப்பிடி கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை மாதிரி இது மேலே கீழே இப்படி 190 டிகிரி ஃபுல்லாக இப்படி ஆக்சிலேட் ஆகுது. அது மாதிரி சைடில் 360 டிகிரி எந்த சைடுனாலும் சுற்றி வீடியோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே இந்த கைப்பிடி மாதிரி இருக்குது, சும்மா ரோல் மாதிரி இருக்குது, சும்மா கையில் வச்சு எடுக்க போகும்போது ரோல் மாதிரி இருக்குது. கீழே ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா அதையே இப்படி மூணாக வரிச்சிட்டோம்னு வைங்க, ஸ்டாண்டு மாதிரி ஆயிரும். அப்படி கையில் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு, இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்க வீடியோ வேறு ஒரு ட்ரைபாடில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம சிம்பிளாக வெளியில் போகிற இடத்துல ஒரு ஹோட்டலில் சாப்பிடும்போது, நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏதாவது பேசிட்டு வீடியோ எடுக்கணும்னா, இதை டேபிளில் ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு இதில் ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம அடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் இருக்கக்கூடிய இந்த லைன் தான் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிடும், அதனால செல்ஃபி ஸ்டிக் மாதிரி. அதுக்கு எப்படி கொடுத்துருக்கேன்னா, நான் இதை டைட் பண்ணியிருக்கேன்னா, இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டு இப்படி வச்சுட்டு ஃபோனை கனெக்ட் பண்ணி நம்ம செல்ஃபி ஸ்டிக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி ஒரே ஐட்டத்தில் செல்ஃபி ஸ்டிக்கு, ட்ரைபேடு, கிம்பல் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஐட்டங்கள் இருக்குது, நல்லா பில்ட் குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது. இது 1000 ரூபாய்க்கு நல்லாவே ஒர்த்தாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த ட்ரைபேடில் நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ணி எவ்வளோ ஸ்டேபிளாக வீடியோ எடுக்க முடியுது, வ்ளாக் எடுக்க முடியுதுன்னு இப்போ அந்த வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் கட்டையாக 26 சென்டிமீட்டரில் யூஸ் பண்ணி அதில் ஃபோனை கனெக்ட் பண்ணிவிட்டு நடந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இப்படி பின்னாடியெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லாவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதிலே நம்ம நீளமான செல்ஃபி ஸ்டிக் வேணும்னா அதை லூஸ் பண்ணிக்கிட்டு அப்படி 65 சென்டிமீட்டர்ஸ்க்கு நீட்டிக்கிட்டு இப்படினாலும் நம்ம வ்ளாக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, கீழேயே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி அமேசானில் இதை வாங்கிக்கோங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டு. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதை மாதிரி அடுத்தடுத்து வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.